ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் கவின். பல ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா வெனஸ்டேவோட ஆட்டத்தில் மயங்கி போய் ப்ரோ அந்த வெனஸ்டே சீரீஸ் பற்றி ஒரு மீம் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பற்றின மீம்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதோட ஆண்ட்மேன் அந்த வாஸ்ப் அந்த படத்தோட ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதில் திடுக்கிடும் சம்பவங்கள் நிறையா இருந்துச்சு. ஸோ அந்த சம்பவங்களை பற்றின மீம்ஸும் இன்னைக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் கைஸ். போடுறான்ட்ரோவை டே மோடே கலர்ஃபுல்லாக இருக்கு, நைட் மோடு வெனஸ்டே மோடா? ஆமாம், அவங்க ஃப்ரெண்டு என்னன்னா கலர்ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்காங்க, வெனஸ்டே எப்பவும் ஒரே ரியாக்ஷனோட சோகமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மள மாதிரின்னு சொல்லலாம். நமக்கு எப்போவுமே பிளாக் ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் தானே அதிகமாக இருக்கு. அந்த மாதிரி மை ஆன்லைன் பர்சனாலிட்டி, மை ஆஃப்லைன் பர்சனாலிட்டி. ஆன்லைனில் தான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தி எங்கே டூர் போனாலும் ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க, எவன் எது சொன்னாலும் ஒரு கமெண்ட்டை தட்டி வீசுவாங்க. இதே நேரில் போய் பார்த்தோம்னா அவங்க உண்டு அவங்க வேலையை உண்டுன்ட்டு அமைதியாக இருப்பாங்க. நான் கூட இந்த மீமில் வர மாதிரி தான் கைஸ், ஆன்லைனில் தான் சும்மா வாயடிச்சுட்டு இருக்கேன், ஆஃப்லைன் வந்தீங்கன்னா அமைதியா இருப்பேன். என்ன பர்சனலா வந்து மீட் பண்ணோம் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சமாகும். இப்பயே சொல்லிக்கிறேன், நம்ம எல்லாம் வெனஸ்டேவோட ஜெராக்ஸ் போல. ஜெனா ஆர்டிகா, கிறிஸ்டினா ரிச்சி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கோயின்சிடன்ஸ் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்த படத்துல வெனஸ்டேவே நடிச்சது வந்து இந்த பொண்ணு. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டரா இந்த சீரீஸ்லயும் நடிச்சிருக்காங்க. சின்ன வயசுல நம்ம ஆடம்ஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டு கார்ட்டூன் பாப்பமே, வெறித்தனமா இருக்கும். ஆடம்ஸ் ஃபேமிலியை மறக்க முடியுமா? உண்மையிலேயே அந்த கார்ட்டூன் தான்டா குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி. வாட் ஐ எக்ஸ்பெக்டட் வென் ஐ ஹர்ட் டிம் பர்டன் வாஸ் டைரக்டிங் வெனஸ்டே. ஆமா, இந்த டைரக்டர் எப்பவுமே ஜானி டெப்பை வச்சுதான் படம் எடுப்பாரு. இந்த டைம் என்னமோ அதிசயமா இந்த படத்துல ஜானி டெப்பே வரல. வந்திருந்தா எப்படி இருக்கும்? போடு கேப்டன் ஜாக் ஸ்பாரோடா இல்ல சார்லி அண்ட் தி சாக்லேட் ஃபேக்டரி மாதிரி ஏதாவது கேமியா ரோல் கொடுத்துருக்கலாம். சரி, அவரே இப்பதான் டைவர் செட்டில்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு மன நிம்மதியா இருக்காரு, அதனால அது கெடுக்க வேணாம்னு விட்டாராட்டு இருக்கு டைரக்டர். வெனஸ்டேன்னு இன்ஸ்டா ரீல்ஸ், வெனஸ்டே ஃபேனும் ஈயே ஒன்னு ட்ரெண்டாயிர கூடாதே, உடனே அதை வந்து ரீல்ஸா பண்ணி தள்ளிடுவீங்களே இன்ஸ்டாகிராம்ல. சரி, முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் ட்ரெண்டாயிர மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் எஃபோர்ட் போட்டு வெனஸ்டே வாட்ட ஒரு ஆட்டம் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா நான் பார்த்த வரைக்கும் எதுவுமே வெனஸ்டேவா இப்படி இருக்காங்க, கலர்ஃபுல்லா இருக்காங்களே, வித்தியாசமா இருக்கு பாக்குறதுக்கு. இனிமே ஃபேன்ஸுக்கெல்லாம் எல்லா இடமும் நம்ம இடம்தாங்கிற மாதிரி எல்லா டேவும் வெனஸ்டே தான்டா ஆட் பண்றா இந்த மாசம் கிரஷ் லிஸ்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கிரஷ் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க தான் இந்த மாசத்தோட நியூ என்ட்ரி வெனஸ்டே, நெட்ஃபிளிக்ஸ் வெனஸ்டே சீரீஸ். ஆக்சுவலா பார்த்தா ஹாரி பாட்டர் பார்ட் ஒன்னு பார்த்த மாதிரி இருந்துச்சா? எனக்கும் அதே ஃபீலிங் தான் கைஸ். கிட்டத்தட்ட லோ பட்ஜெட்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு ஹாரி பாட்டர் படம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய சிமிலாரிட்டிஸ் இருந்துச்சு, ஆனா நல்லா இருந்துச்சு, அதுதான் முக்கியம். அந்த வகையில ஆடியன்ஸ் ஹாப்பி தான். என்னதான் இவங்க ஸ்கூல்ல நடக்கிற மாதிரி படம் எடுத்திருந்தாலும் இந்த ஹீரோயின் வயசு பாத்தீங்கன்னா 20. ஹாப்பி, சேடு, பென்சிவ், டயர்டு, சர்ப்ரைஸ், ஸ்கேடு, ஃபியூரியஸ், ஆங்ஷியஸ், சந்தோஷம், துக்கம், பயம் எல்லாத்துக்குமே ஒரே ரியாக்ஷன் கொடுத்து சீரீஸே ஓடிட்டாங்க பாருங்களேன். இந்த சீரீஸ்ல இவங்க கண்ணே இமைக்காம நடிச்சாங்களாமா? இதான் இமைக்கா நொடிகளா? இப்பதான் தெரியுது. டூ டைப்ஸ் ஆஃப் பீப்பிள் டியூரிங் தி ஹாலிடேஸ், ஒருத்தங்க அப்பா அடி ஸ்கூல் முடிஞ்சுன்னு சந்தோஷமா இருக்காங்க, இன்னொருத்தங்க ச்சே கடுப்பா இருக்கும்டா லீவ் அப்ப அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்களா? சரி, எல்லாத்துலயுமே ரெண்டு ரெண்டு டைப் இருக்கிறது சகஜம் தான். டாம் க்ரூஸ் 4K பத்தானு 144 pixel, ஆடா பாருங்களா, டாம் க்ரூஸ் பண்ணதுதான் பத்தான் படத்துல ஏதோ பண்ண ட்ரை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டாங்க. அந்த படம் எப்படி இருக்குமோ தெரியல, பொறுத்து இருந்து பாப்போம். அடுத்தது ஆண்ட்மேன் அந்த வாஸ்ப் குவாண்டம் மேனியா, அதோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதை வச்சு ஃபன் பண்ணிருக்காங்க. காங் என்னன்னா பேக் அண்ட் ஸ்ப்ரே அடிச்சு விடுறாரா ஆண்ட்டுக்கு, நல்ல ஐடியாவா இருக்கு. காங்குக்கு பயங்கரமான பவர் எல்லாம் இருக்கு. இந்த ஆண்ட்மேன் என்ன கதியாக போறாரோ தெரியல. வாட் ஆர் யூ சோ அஃப்ரைட் ஆஃப்? டிட் யூ சீ திஸ் டூட்? காங் என்ன பாடி பில்டரா இருக்காரு? அடேங்கப்பா, இவர் எப்படிங்க ஆண்ட்மேன் தோக்கடிப்பாரு? ரொம்ப கஷ்டம் போலயே. இவரை தோக்கடிக்கணும்னா ஹல்கா தான் கூப்பிடணும் போல, மத்தபடி ரொம்ப கஷ்டம். இந்த கேமராமேன் பிலிமிங் குவாண்டம் மேனியா. ஆமா, ஆண்ட்மேன் சின்னதாயிருவாரு, எப்படி படம் எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணிட்டாங்க. கேமரால ஒரு மைக்ரோ லென்ஸ் வச்சு எடுக்கிறாரா? சரி, எல்லாம் VFX தானே, அதனால கேமராமேனுக்கு பிரச்சனை வந்திருக்காது. பீப்பிள் ஹவு வாஸ் ஸ்பைடி ஸ்விங்கிங் மீ? பாருங்களேன், என் கேம்ல ஸ்பைடர்மேன் எப்படி பறந்தார்னா ஆண்ட்மேன் கையில வெப் விட்டு அதை ஒட்ட வச்சு பறந்துருக்காராம். எப்படி லாஜிக்கை ஃபில் பண்றாங்க பாருங்களேன். 1000 இருந்தாலும் மார்வல் ஃபேன்ஸ் அவங்க பிரான்சைஸ விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, முட்டு மட்டும் தான் கொடுப்பாங்க. SS ராஜமௌலி, ஐ ஜஸ்ட் மெட் காட் அப்படின்னு போட்டிருக்காரு. யாருன்னு பார்த்தா ஸ்டீவன் ஸ்பீல்பர்க். மியூசிக் டைரக்டர் என்ன சொல்லிருக்காருனா, ஐ குடன்ட் பிலீவ் இட் வென் ஹி சேட் ஹி லைக்ட் நாட்டு நாட்டு. பாருங்களேன், ஸ்டீவன் ஸ்பீல்பர்கே நாட்டு நாட்டு பாட்டு பாடிட்டு இருந்திருக்காரு. நம்ம ஆளுங்க என்ன பெரிய நாட்டு நாட்டு தீ தளபதி சில்லா சில்லா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை அனுப்பி வைங்க, எப்படி ஆஸ்கார் அவார்ட் அள்ளிட்டு வருதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. பிரேக்கிங் நியூஸ், ஷார்கான் வில் பி ரிட்டர்ன் அஸ் G1 ஃபார் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ். இது ராவன்னா சீக்ரெட் வார்ல வராரா? எப்படி மேட்ச் பண்றானுங்க பாருங்களேன். இதே நெட்ஃபிளிக்ஸா இருந்தா இந்தியன் ஆடியன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணாலும் பண்ணுவாங்க. அதனால இப்போதைக்கு இது வெறும் ரூமர்ஸ் தான். சோர்ஸ் வந்து ட்ரஸ்ட் மீ ப்ரோ.
அந்த சோர்ஸா? அது ரொம்ப மோசமான சோர்ஸாச்சே. வேர்ல்டு சேவ்டு, டோனி சாக்ரிஃபைஸ், நட்டாஷா சாக்ரிஃபைஸ், ஹல்க் ஸ்னாப், ஆண்ட்மேனு ஹூ ப்ரொபோஸ் தி ஐடியா. கரெக்ட், ஆண்ட்மேன் தானங்க அந்த ஐடியா கொடுத்தாரு. அவரை யாராச்சும் புகழ்றீங்களா? நன்றி கெட்ட உலகமாடா. அயன்மேன் த்ரீல லாஸ்ட் ஆர்க் ரியாக்டர், சிவில் வார்ல லாஸ்ட் ஷீல்டு, தோர்ல லாஸ்ட் ஹேமர், இன்ஃபினிட்டி வார்ல லாஸ்ட் ஆஃப் ஆஃப் தி யூனிவர்ஸ், நோவே ஹோம்ல லாஸ்ட் எவ்ரி திங், குவாண்டம் மேனியால ஆஹா இப்பவே ஆண்ட்மேனுக்கு வந்து பயம் வந்திருக்கும். ஒருவேளை காங்கு முடிச்சு கட்டிடுவாரோ அவரை. வால்யூம் டூ கார்டியன் ஆஃப் தி கேலக்சி வேற வருது, அதுல எத்தனை பேர்த்த போட போறாங்களோ தெரியல. ஒன்னு இழந்தாதான் இன்னொன்று கிடைக்குங்கிற மாதிரி ஒரு படம் வரணும்னா ஒரு கேரக்டரை போட்டுறாங்களே. இந்த கான்செப்ட முதல்ல மாத்தணும். சே த லைன் காங், ஓ யூ ஆர் அன் அவெஞ்சர், ஐ ஹவ் கில்ட் யூ பிஃபோர், போடு அவெஞ்சர் வந்தாவே போட்டுருவாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போட போறாரு போல. எத்தனை பேர்த்த இது வரைக்கும் டைம் லைன்ல போட்டாரோ தெரியலையே. காங்கு கிட்ட போனாவே செஞ்சிருவாராட்டிருக்கு. லைக் ஃபாதர் லைக் டாக்டர், புது கேரக்டர் டாக்டரா இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அடுத்த மாசம் தான் படம் ரிலீஸ் ஆக போகுது காய்ஸ், அதனால அடுத்த மாசத்துக்கு இவங்களை கிரஷ் லிஸ்ட்ல வச்சுக்குவோம். இப்போதைக்கு வெயிட்டிங் லிஸ்ட் தான். அயன்மேன்ஸ் லைன் அபவுட் டைம் இன் அவெஞ்சர்ஸ், என் கேம் ஹிட்ஸ் டிஃபரெண்ட்லி நவ். என்ன சொல்லியிருக்காரு என் கேம்ல? வென் யூ மிஸ் வித் டைம் இட் டென்ஸ் டு மிஸ் பேக், யூ வில் சி. ஓ அந்த டைம் டிராவல் பண்ணும் போது காங்க பாத்துட்டு வந்திருப்பாரு போல, அதனாலதான் எத்தனாவது 1000 crore தடவை போயும் கூட ஒரு நாள் ஜெயிக்க முடியல. அவ்வளவு பவர்ஃபுல் காங்கு. போட்டு குவாண்டம் மணியால நம்மளுக்கு சரியான விருந்து காத்துக்கிட்டு இருக்கு. வென் யூ ஆர் 30 அண்ட் ஸ்டில் சிங்கிள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம், வென் யூ ஆர் 40 அண்ட் ஸ்டில் சிங்கிள் போக போக அதுவே பழகிரும் அப்படிங்கிறீங்களா? தானசங்கையா சிங்கிளா இருந்தாரு, அவருக்கு தான் குழந்தையில இருக்குல்ல, யாரை ஏமாத்த பாக்குறீங்க? ரன் டைம் ஃபார் ஆண்ட்மேன் அந்த வாஸ்ப் குவாண்டம் மணியா இஸ் 2 hours 5 minutes. போடு 2 மணி நேரம் நம்மளுக்கு ஃபுல் செலிபிரேஷன் தான். கிளைமேக்ஸ்லதான் என்ன ஆகுமோ தெரியல. ஆண்ட்மேன பூச்சி நசுங்கிற மாதிரி நசுக்கிடுவாரோ காங்கு, ட்ரெய்லர்லேயே போட்டு மிதி மிதின்னு மிதிச்சுக்கிட்டு இருந்தாரு. காங் பிரிங்ஸ் எ நியூ கைண்ட் ஆஃப் பிக் பேட் டு தி எம்சியு இன் குவாண்டம் மேனியா. சே கெவின் ஃபைஜி, என்னங்க காங்கு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் போது சிஎல்க்கு வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க? அட பாருங்களா எதை எங்க வந்து மேட்ச் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்களேன். காங்கு டென்ஷன் ஆகி இந்த யூனிவர்ஸ் அழிச்சிட கிழிச்சிட போறாரு. புதன்கிழமை, என்னடா அது சமந்தாவை வெனஸ்டேவா போட்டாங்க, இது கூட நல்லா இருக்கே. ஊ சொல்றியா வெனஸ்டே, ஊ சொல்றியா வெனஸ்டே, த கேர்ள் ட்ரைங் டு ஸ்கேர் மீ வித் ஹர் நியூ வெனஸ்டே பர்சனாலிட்டி, மை பர்சனாலிட்டி பிளாக் கோகு போட்ரா. வெனஸ்டே மாதிரி இந்த கேர்ள்ஸ் எல்லாம் ஆட்டிடியூட் காட்டிக்கிட்டு இருக்காங்க, ஆனா ஒரிஜினலாவே நம்ம பிளாக் கோகு மாதிரிமா டார்க் கேரக்டராவே வாழ்றவங்க, எங்களுக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணம். ராபர்ட் டவுனி ஜூனியர் ஹஸ் கன்ஃபார்ம் தட் ஹி வில் ரிட்டர்ன் இன் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் அண்ட் வில் ஹேவ் எ கேமியோ இன் ஆர்மர் வார்ஸ். என்ன சீக்ரெட் வார்ல டோனி ஸ்டாக்ஸ் ரிட்டர்ன்ஸா? சொல்லவே இல்ல. ஆனா இப்படிதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை ஏத்தி விடுவானுங்க. அயன்மேன் மட்டும் சீக்ரெட் வார்ல வராம இருக்கட்டும், அப்புறம் இருக்கு. Marvel Studios reportedly planning to fast track Doctor Strange 3 to release before Avengers Secret Wars. பாருங்களா இன்னொரு நல்ல செய்தி, Avengers Secret Warக்கு முன்னாடியே Doctor Strange 3 வந்து fast forward பண்ணி முன்னாடி ரிலீஸ் பண்ண போறாங்களா? போடு மஜாதான் இந்த டைம். Witness the beginning of a new dynasty, Quantum Mania, Return of the Peak Marvel சொல்லிவை. கரெக்ட், கடைசியா Multiverse of Madness வந்துச்சு, அதுக்கு அப்புறம் வந்த படங்களுக்கு பெருசா ஹைப் இல்ல, சீஎல்க்கு நடுவுல வந்து காமெடி பண்ணிருச்சு. சோ திரும்பவும் ஹைப் ஏத்துற மாதிரி வந்திருக்கு இந்த Ant-Man and Wasp Quantum Mania. இனி ஃபுல் ஃபன்னியா இவங்க பாருங்க, அவதாரிலையும் ஹீரோயினா இருக்காங்க, அவெஞ்சர்ஸ் கார்டியன் ஆஃப் தி கேலக்சி எல்லா படத்துலயும் இவங்க இருக்கிறாங்களே. பெரிய பட்ஜெட் படம்னாவே இவங்க கன்ஃபார்மா இருப்பாங்களாட்டிருக்கு. இவங்க காட்டுல காசு மழைதான். எக்ஸ்பெக்டேஷன் 2022 பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்துச்சு, 2023 கலர்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம், ஆனா ரியாலிட்டி 2023 அதை விட டார்க் ஆகி போச்சு. சரி நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருப்போம். நம்மளோட லைஃப் நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த வருஷம் மாறியே தீரணும். வெனஸ்டே டான்ஸ் ஆஹா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ற இந்த அமலா அவங்க வந்துட்டாங்களே ஆத்தாடி ஆத்தா, இவங்க பண்ணோடனே பல பேர் டென்ஷன் ஆயிட்டாங்க போல. அவங்களுக்கு ஏதோ ஆசையா இருந்திருக்கு பண்ணிட்டாங்க. லோ பட்ஜெட் காஸ்ட்லி மேன் எல்லாம் பண்றாருல, அந்த மாதிரி நினைச்சுக்க வேண்டியதான். யூனிட் சிங்கிளர் கிரேட்டர் தானே வெனஸ்டேவா? பாருங்களேன் ஹீரோயினை விட ஃப்ரெண்டை தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு எப்பவுமே ஹீரோயினை விட ஹீரோயினோட ஃப்ரெண்டு தானே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி ஒன்னாட்டு இருக்குது. அவங்களும் வந்து நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. ஆண்ட்மேனை போட்டு பொழந்துட்டாங்க, அவஞ்சர்ஸ் வராங்க, காங்கு போடு வா ஷா அப்படின்னு சொல்லிட்டு அயன்மேன் வருவாராம். எப்படி இருக்கும் காங்கு, உன்னோட அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சா? ஜேம்ஸ் கேமரோன் வித் எஸ்எஸ்ஆர் செட் ஹி லைக் ட்ரிபிள் ஆர் மூவி சோ மச். என்ன ஜேம்ஸ் கேமரோனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? அப்ப ஜேம்ஸ் கேமரோன் துணிவு வாரிசு பார்த்தே ஆகணும். உள்நாட்டுக்காரங்களை விட வெளிநாட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இந்த படம். சரி நிறைய அவார்டு வாங்கட்டும், நம்ம சேனல் சார்பா கங்கிராச்சுலேஷன் பண்ணுவோம். வெயிட்டிங் தி லாஸ்ட் ஃபியூ டேஸ் டு அனௌன்ஸ் வெனஸ்டே சீசன் 2, லைக் வெனஸ்டே ஹஸ் பீன் ஆஃபிஷியலி ரினியூடு ஃபார் சீசன் 2. வெனஸ்டே ஃபேன்ஸ் போடு பண்டிகையா கொண்டாடுங்களே அப்படின்ட்டு வெனஸ்டே சீசன் 2 வந்து திரும்ப எடுக்க போறாங்களா? சோ வெனஸ்டே ஃபேன்ஸ்க்குலாம் ஒரே ஜாலி தான். இனி வாரத்துல எல்லாத்துக்கும் பிடிச்ச கிழமை புதன்கிழமை தான். ஆஃப்டர் வாட்சிங் ஆண்ட்மேன் 3 ஃபைனல் ட்ரெய்லர், மார்வல் ஃபேன்ஸ் ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போலயே காங்கு. பின்ன ஐ எம் நாட் இன் டேஞ்சர் வான் மதி, ஐ எம் தி டேஞ்சர், அந்த மாதிரி ஏதோ பண்ண போறாரு சம்பவம். அவெஞ்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, காங்கின் மாநாடு பத்த வில்லன்லாம் வழிய விடு. ராபர்ட் டவுனி ஜூனியர் ரூம் 2 ரிட்டர்ன் இன் ஆர்மர் வார்ஸ் அண்ட் சீக்ரெட் வார்ஸ். ஒருவேளை அகைன் நம்ம விஜய் சேதுபதினா சாச்சா இருக்காது, ஆஹா டப்பிங் வாய்ஸ் யார் கொடுப்பான்னு தெரியல. பண்ணுங்க இது பண்ணி விட்டுறாதீங்க இந்த டைம், அப்புறம் மார்வல் ஃபேன் மன்னிக்கவே மாட்டாங்க. சரி ஓகே கைஸ், இந்த ஃபன்னான வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே வெனஸ்டே மீம் ரிவியூ பண்ணியாச்சு, அதனால நான் ஆசைப்படுற மாதிரி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஏன்னா நம்ம 1 million சப்ஸ்கிரைபர் அடிச்சே ஆகணும். நான் வேற ஒரு சிறப்பான தரமான வீடியோட உங்களை பாக்குறேன் கவின் ஆர்மி. பாய்.